நான் துளசி. அட வெக்கப்படுற, இவ்வளவு நாள் எங்க வச்சிருந்த இந்த வெக்கத்தை? இந்த வெக்கம் ஸ்பெஷலா இல்ல ஜென்ரலா? ஓகே புரிஞ்சிச்சு. ராஜேஷ் சின்ன வயசுல இருந்து நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவன் மனசுல வேற மாதிரி என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். அது உண்மைதான் மாமா. அப்போ அவன் சுதாவை கலைக்கிறது உனக்கு தெரியுமா? தெரியும் மாமா. அவர் சுதாவை காதலிக்கிறத அது மாமாவுக்கு தெரிஞ்சு குடும்பத்தை துரத்தணுங்கிறதுக்காக அவர் மாமா கிட்ட சண்டை போட்டதே குடிச்சிட்டு வந்தே மாமா மேல உள்ள கோவத்துல அப்பாவுக்கு பிடிக்காதவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதே எல்லாமே தெரியும் மாமா. இவ்வளவு தெரிஞ்சுமா அவனை நினைச்சிட்டு இருக்க? என்ன மாமா பண்றதே, உங்களுக்கே நல்லா தெரியும். சின்ன வயசுல இருந்தே நான் அவரை நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவர் நினைப்பு எப்படி மாமா என் மனசுல இருந்து போகும்? அவன் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் அவனை நினைச்சிட்டு இருக்க தப்பு இல்லையா? என்ன மாமா பண்றது, மாமாவை எனக்கு பிடிச்சிருக்க, எனக்கு அவர் தான் கனவு தான் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக நான் அவர் கட்டாயப்படுத்தலையே, நான் ஆசைப்படுறது தப்பா மாமா? இங்க பாரு, யார் வேணாலும் யார் மேல வேணாலும் ஆசைப்படலாம், ஆனா அந்த ஆசை அடுத்தவங்களை பாதிக்காம இருக்கணும், அது முக்கியம் இல்லையா? என்ன மாமா சொல்றீங்க, நான் யாரையும் கஷ்டப்படுத்தலையே. இங்க பார் துளசி, இப்படி நடக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நீ ராஜேஷ் நினைச்சிட்டு இருந்தா இல்ல கஷ்டமா இருக்காதா? நீ உன் மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிய. முடியாத ஒன்ன முடியும்னு சொல்ல எப்படி மாமா முடியும்? எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா, என் உள் மனசு சொல்லுது அவரும் எனக்கு தானே. இங்க பார் துளசி, நீ அவன் மேல வச்சிருக்கிற தீவிரமான அன்பு எனக்கு புரியுது, ஆனா அவனுக்கு அது புரியலையே. நீ அவன் மனசு மாறும் எப்படி எதிர்பார்க்கிற? பொறுப்பே இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தாரு, ஆனா நீங்க பேசினதுக்கு அப்புறம் அவர் மாறலையா? அதே மாதிரி நீங்க பேசினா அவர் மனசு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அத்த கூட ராஜேஷ் மாமா இப்படி இருக்காரு, என்ன பண்றதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் தான் உங்களை இங்க வர வைக்கலான்னு அத்த கிட்ட நிறைய தடவை சொன்னேன். அப்போ இந்த வேலையெல்லாம் பண்ண நீ தானா? பொதுவா நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக மட்டும் நான் இதை சொல்லல, இதுல என்னோட சுயநலமும் இருக்க. நீங்க வந்து பேசினா அவர் கண்டிப்பா மாறுவாருன்னு நான் நினைச்சேன். நான் நினைச்சதுக்கு ஒரு படி மேல அவர் அப்பாவோட ஆபீஸ்க்கே போக ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் நம்பிக்கை வந்துருச்சு மாமா. நீங்க பேசினா அவரு என்ன புரிஞ்சுப்பாரு. அவரு என்ன ஏத்துப்பாருன்னு தோணுது மாமா. எனக்காக இதை செய்வீங்களா பிளீஸ் மாமா? என்ன துளசி இது, நான் சொல்றேன்ல நீ ரிலாக்ஸ் ஆறு. இல்ல மாமா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, எங்க அப்பா இந்த விஷயத்துல என்கிட்ட சண்டை போட்டாரு, நான் அவர் பேச்ச கேட்காததுனால வீட்டை விட்டு போயிட்டாரு. அத்த கூட மாமா கிட்ட பேசி எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, ஆனா முடியல. நான் இப்ப உங்களை மட்டும்தான் மாமா நம்பிக்கிட்டு இருக்கேன். தெரியும் துளசி, எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க தான் அவர்கிட்ட பேசி அவர் மனசு மாத்தணும் மாமா, அவர் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா. ப்ளீஸ் எமோஷன் ஆகாத, நீ நம்பிக்கையோட இரு. நீ அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்க கண்டிப்பா உன் காதல் ஜெயிக்கும். ராஜேஷ் கிட்ட நான் பேசுறேன், சரியா? Thank you மாமா. நீ ரிலாக்ஸ் ஆயிரு. என்ன பாட்டி? என் கூட கொஞ்சம் வாயே. எங்க பாட்டி? நீ வாமா சொல்ற.
டைம் இல்ல பாட்டி, இந்த லெட்டர் எழுதி முடிக்கணும், உடனே டைப் பண்ணி வேற அனுப்பணும். அதெல்லாம் அப்புறம் அனுப்பிச்சுக்கலாம், நீ முதல்ல என் கூட வா. ஷோ, முக்கியமான விஷயமா? வாமா. இருங்க பாட்டி, கொஞ்சம் உட்காருங்க, 5 மினிட்ஸ் இத முடிச்சிடுறேன். கிருஷ்ணா, நான் சொல்றத கேளு கிருஷ்ணா. ஒரு 2 நிமிஷம் தான், எந்த வேலையா இருந்தாலும் நிறுத்திட்டு வா என் கூட. என்ன பாட்டி இது, நான் முக்கியமா எழுதிட்டு இருக்கேன்னு சொல்றேன், சும்மா குழந்தை மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஆமா, நான் தான் குழந்தை மாதிரி இருக்கேன். ஆனா அந்த குழந்தை பண்றதை நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. யார் பாட்டி, நேகாவிய சொல்றீங்க? ஆமா, கரெக்டா தான் சொல்ற. அதுக்கு நேகாங்கறத விட குட்டி சாத்தான் பேர் வச்சா கரெக்டா இருக்கும். அவ பண்றதெல்லாம் தப்பு. இந்த வயசுல என்ன திருட்டுத்தனம் பண்றா தெரியுமா? எதுவா இருந்தாலும் சத்தமா பேசாதீங்க. அவ அம்மா காதல விழுந்தா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. என்னது, அவ என்ன பண்றான்னு தெரிஞ்சா நீ எவ்வளவு வேதனைப்படுவ தெரியுமா? எனக்கு பதில் சொல்லு. சரி, நமக்கு எதிரி யாரு? ராம் தான். ராம் நமக்கு எதிரி தானே? ஆனா ராமோட பொண்டாட்டி பாரதி கூட அப்பப்ப இந்த குட்டி சாத்தா போன்ல பேசிட்டு இருக்கா. அய்யோ, திருட்டுத்தனமா பேசிட்டு இருக்கா. அது உனக்கு தெரியுமா? அவ பேசினத நான் கண்ணால பாத்தேன் கிருஷ்ணா. என்ன சொல்றீங்க பாட்டி? தமிழ்ல தானே சொல்றேன் கிருஷ்ணா, புரியலையா உனக்கு? நேஹா பாரதி கிட்ட செல்போன்ல பேசிட்டு இருந்தாளா? நிச்சயமா இருக்காது பாட்டி. பார்த்தவ நான். அப்ப என் கண்ணு என்ன கெட்டா போச்சு? இத பாரு கிருஷ்ணா, முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும். இல்ல, இங்க நடக்கிறதெல்லாம் அங்க சொல்லிக்கிட்டே நமக்கு வேட்டு வச்சிடுவா. எதுக்கும் ஜாக்கிரதையா இரு கிருஷ்ணா. பாட்டி, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ச்சே, நீங்களா மனுஷங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? ஏ, நேஹா இங்க நடக்கிறது அங்க போய் சொல்ற அளவுக்கு பெரிய மனுஷியா? அவ குழந்தைங்க, பொய்சனால கொஞ்சம் பொருத்தமா பேசுங்க. சித்தி, நானா பொய் சொல்றேன்? அவளை பத்தி பொய் சொல்றதுக்கு நான் என்ன அவ்வளவு கேட்டவள? இல்ல, என் தொழிலா? முதல்ல வயசுக்கு தகுந்த மாதிரி பேச சொல்லு கிருஷ்ணா. சித்தி, என்ன பார்த்து பேசு. வயசுக்கு தகுந்த மாதிரி ஓ குழந்தைய நடந்துக்க சொல்லு. என்ன 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 என்ன, என் குழந்தை தப்பா நடந்துகிட்டா? கொஞ்சம் அதிகப்படியா பேசுவா? கொஞ்சமா வாயா? அது ஐயோ, கொஞ்சம் அசந்தா ஊரையே வித்துருவா. சரி, அவ அதிகமாவே பேசுவான்னு வச்சுக்கோங்க. அதுக்காக அஞ்சாப்பட வேலை பண்ற அளவுக்கு அவளுக்கு ஒண்ணும் வயசும் கிடையாது. அப்படிப்பட்ட பரம்பரையில இருந்து நாங்க வரல. பரம்பரையா? ஆமா, எப்படிப்பட்ட பரம்பரைன்னு எனக்கு தெரியாது பாரு. என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பின பரம்பரை தானடி. பாட்டி, தேவையில்லாம பேச்ச வளர்த்துட்டு இருக்கீங்க. இப்ப என்ன, அந்த குழந்தை செல்போன்ல பாரதி கிட்ட பேசினான்னு சொல்றீங்களா? நானும் சரி, கிருஷ்ணாவும் சரி, நேஹா அப்படி பண்ணிருக்க மாட்டான் நம்புறோம். உங்களால அதை ப்ரூவ் பண்ண முடியுமா? ஓ, அதுக்குதான் உன கிருஷ்ணா வா வான்னு கூப்பிட்டு இருக்க. நீ வராம இப்ப பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. அந்த குட்டி பிசாசை எங்கெங்க செல்போனை ஒளிச்சு வைக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் காட்டுறேன். நான் ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சிட்டா இவங்க பொட்டி படுக்கையோட வீட்டை விட்டு வெளியே போகணும். நீங்க என்ன சொல்றது? நீங்க மட்டும் அப்படி ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நாங்களே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம். சித்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல கிருஷ்ணா, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களாச்சும் நானாச்சுன்னு பாத்துடணும். வாங்க பாக்கலாம். காட்டுறேன், வா வா. குட்டி பிசாசு எங்க வச்சிருக்குன்னு காட்டுறேன். நீங்களே பாருங்க.
இங்க தானே வச்சா? இதோ இப்ப எடுத்துறேன். குட்டி சாத்தம் இன்னைக்கு மாட்டினோம். யாருக்கிட்ட? எனக்கும் புரியலையா பாட்டிக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சித்தி. என்ன பேசுற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ எப்பவுமே ஜெம் தான். தேங்க்யூ சித்தி. பாட்டி, இனிமே இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. இல்ல கிருஷ்ணா, இங்கதான் வச்சா. பாட்டி பேசாம உள்ள போங்க. கிருஷ்ணா, விளைஞ்ச பூசணிக்காய் என்னைக்கும் சந்தைக்கு வராமையா போயிடும். அன்னைக்கு எங்கிட்ட மாட்ட போறா பாரு அந்த குட்டி. வரட்டும் வரட்டும், பாத்துக்கலாம். போங்க போங்க போங்க. இந்த லேகா கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல ஜெயிக்க போறது நீயா நான் பாத்துறேன். சித்தி, மறுபடியும் உங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஐயோ கிருஷ்ணா, அதெல்லாம் வேணாமா? நல்ல வேலை கீர்த்தனாக்கு போன் பண்ணிருக்காங்க. எடுத்தோம் அங்க வச்சிருந்தோம். இந்த கம்பெனில நீ ஒரு விஐபி. ராஜேஷ், ஏன் ஒரு மாதிரி டென்ஷன் இருக்க? சீர் அப் மேன், சீர் அப். சரி, மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்திருக்க. டென்ஷன்ல மூட்டை கட்டி வச்சிரு, வர்க்க கத்துக்க. இது ஹவுசிங் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். நம்ம கம்பெனிகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த யூனிட்ல நானும் அர்ஜுனும் பார்ட்னர்ஸ். இப்ப நீ சேர போற as a partner. அப்பா நானா? ஏன், நீயேதான். இந்த துறையில சிட்டிலேயே நம்ம 10வது இடத்துல இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம 50வது இடத்துல இருந்தோம். நான் கடுமையா உழைச்சி இந்த 10வது இடத்தை பிடிச்சிருக்கேன். என்னோட லட்சியமே, சாரி, இனிமே நம்மளோட லட்சியமே முதல் இடத்தை பிடிக்கலாம். அந்த இலக்கை நோக்கி போறதுக்கு நீ உதவியா இருப்பன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாப்பா. குட். என்ன யோசிக்கிற? ஆனா அப்பா, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆரம்பத்துல அர்ஜுன் உன்ன மாதிரிதான் முடிச்சான். இப்போ என்ன விட ஒரு படி மேலேயே போயிட்டான். வெளிநாட்டுல ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கான். அவன் பொறுமைசாலி, எதையுமே நிதானமா செய்வான். நீ என்ன மாதிரி புத்திசாலியா பாஸ்டா இருப்பேன்னு நம்புறேன். நானும் அர்ஜுனும் கைட் பண்றோம். சீக்கிரமே தொழில கத்துக்கலாம். ஓகே, உனக்கு ஸ்டாஃப்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஓகே பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் எவ்ரிபடி. மிஸ்டர் சம்பத், சீஃப் மேனேஜர். ஹலோ சார். ஷீ இஸ் ரேவதி. ஹாய். ஸ்டெனோ. அண்ட் மிஸ்டர் வெங்கடேஷ். ஹலோ சார். அக்கவுண்ட்ஸ், சீஃப் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர். அண்ட் ஷீ இஸ் லில்லி. ஷீ இஸ் எ கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் டோட்டல் இன்சார்ஜ். முத்து, நம்ம ஆபீஸ் கம்ப்ளீட் இன்சார்ஜ் அவர் தான். ஓகே. பை தி வே, இஸ் மை சன் ராஜேஷ் இஸ் கோயிங் டு பீ தி நெக்ஸ்ட் மேனேஜிங் டைரக்டர். அப்படியே. ஹலோ. ஓகே, ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். ஓகே, பை பண்ற.
அக்கா நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டக்கா. என்ன பிரச்சனைடா? நான் பாட்டி ஒருத்தகிட்ட பேசிட்டு இருந்தேன், அந்த பாட்டி பாத்துருச்சு. என்னது, யார் கிட்ட பேசின? சரியா காதுல விழல. ஐயோ அக்கா நீ என்ன சொல்றா? பாட்டிக்கு அது தெரிஞ்சு போச்சு. இப்ப கேக்குது. என்ன சத்த போட்டு பேச முடியாது. ஏன்? அந்த பாட்டி குட்டி போட்ட பூனை மாதிரி என்னைய சுத்தி சுத்தி வருது. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன? ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கு சொல்ற? ஓ சரி, இப்ப எங்க பேசிட்டு இருக்க? பெட்ரூம்ல வந்து ஒளிஞ்சு பேசினுக்க. அப்படியா, பாட்டி பாத்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன, என்ன பிரச்சனை? ஐயோ ஐயோ லூஸ் அக்கா, நீயும் எங்க அப்பா மாதிரி டியூப்லேட்டா இருக்க. யாரு? நானா? ஆமா. சரி சொல்லடி, குண்டு பருப்பு. நான் குண்டு பருப்பா? நீ ஏன் கிண்டல் பண்ணடா? அப்ப ஸ்கூல் பசங்களா ஏன் கிண்டல் பண்ண மாட்டாங்க? எனக்கு அழியா வருது. சரி சரி சாரி, கண்ணு தடிச்சுக்கோ. சரி நேஹா, இப்ப சொல்ல. சொன்ன என்னதான் சொன்னு சொல்ல. பாரதியார்த்தான் கிருஷ்ணாவுக்காக நீ ஏன் பயப்படணும்? ஏன்னா கிருஷ்ணா ரொம்ப நல்லவ, நான் கேட்காம எல்லாம் வாங்கி தரான். ஐயோ லூசு லூசு, இந்த மாதிரி நீ நம்பி நம்பி ஏமாந்துருக்க. அவள நம்பாத. அவ ஒண்ணு அவ்வளவு சாதாரணமான ஆள் கிடையாது. இப்ப அந்த விஷயத்துல நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்றது? அந்த பாட்டி என்ன பத்தி யார்கிட்டயும் பேசக்கூடாது. அதுக்கு ஏதாவது வழி சொல்லுக்கா. அந்த பாட்டி வாய் திறந்தாதானே உன்கிட்ட எல்லாம் இப்படி பேசுவா? ஆமாக்கா. திறக்காம பண்ணிட்ட? அது எப்படிக்கா? ஏய் பாட்டி, ஏன் இங்க மூந்தற?